வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ சிங்கப்பூரில் வந்து ஏதாவது ஒரு குற்றச்செயல் நடக்கிறதுன்னு வச்சுங்களேன், ஒரு கொலை குற்றமோ இல்லை ஏதாவது ஒரு கலவரம், பயங்கர ஆயுதங்களோட சண்டை போட்டு அந்த மாதிரி பண்ணாங்கன்னா காவல்துறையை வந்து அரெஸ்ட் பண்ணிடும் சம்மந்தப்பட்டவங்கள. அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் நாள் கழித்து அவங்கள வந்து அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. போலீஸை கூட்டிகிட்டு போய் அவங்கள வந்து எங்கெங்கே எப்படி இப்படி பண்ணீங்க, எங்கே நின்னீங்க, எங்கேருந்து நீங்கள் அறிவாளால் வெட்டினீங்க, எந்த இடத்துல அவர் இருந்தார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவர் வந்து சொல்லணும் இதெல்லாம், சரி நான் இங்கே நின்னேன், இங்கே நிற்கிறச்சே அவர் என்ன இது பண்ண வந்தார், அப்போ நான் வந்து அவரை அறிவாளால் வெட்டினேன் அப்படி இப்படின்னு ஸ்பாட்லாம் அவர் காட்டணும். அதை வந்து அவங்க மார்க் பண்ணிப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து கலவரம் நடந்தாலும் கூப்பிட்டு போவாங்க. ஸோ நமக்கு வந்து ஒரு டவுட் வந்தது, எதுக்காக இந்த ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வந்து. சரின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டோம் இந்த மாதிரி என்ன விஷயம், அது எதுக்கு பண்ணுறீங்கன்னு. அவர் சொன்னார், இல்லைங்க இது வந்து ஒரு போலீஸ் ப்ரோட்டோக்கால், இது அதான் எங்களுக்கான ஒரு சம்பிரதாய முறை. இது இதுக்கு வந்து நிறையா காரணங்கள் இருக்கும், எல்லாம் சொல்ல முடியும் அவங்களுக்கு. இருந்தாலும் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து அந்த காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் தரப்பில் எந்த விதமான லேப்ஸும் ஏற்பட்டு விடக்கூடாது, அதனால் வந்து கேஸு கை நழுவி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயரும் இருக்கார், அவரும் அதே தான் சொன்னார். அவர்கிட்ட நான் கேட்டேன், அவரும் எக்ஸாக்ட்லி அதே தான் சொன்னார், இது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால் அப்படின்னாரு. அந்த மாதிரி இப்போ 22ஆம் தேதி இந்த மாதம், அதாவது செப்டம்பர், ஒரு கொலை நடந்தது வெர்டன் ரோடு அப்படின்னு, லிட்டில் இந்தியா பக்கத்தில், முஸ்தஃபா பக்கத்தில் வரும். அதில் வந்து முகமது சாஜித் சலீம் அப்படிங்கிறவர் வந்து தினேஷ் வாசி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து கொன்னுட்டார் அப்படின்னு குற்றச்சாட்டு. அது தவிர இன்னொரு 5 பேர் மேலே இந்த ஆயுதங்களோட கலவரம் பண்ணதாக குற்றச்சாட்டு. ஸோ இந்த 5 பேர், அந்த 5 பேரில் 2 வந்து பெண்கள், 3 ஆண்கள், அதை தவிர முகமது சஜீத். ஸோ ஆக மொத்தத்தில் 6 பேர் இருக்காங்க. அவங்களில் வந்து அந்த 4 பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க ஸ்பாட்டுக்கு, எக்ஸப்ட் அந்த 2 பெண்கள் கூப்பிட்டு போல. இந்த முகமது சஜீத் சலீம், அப்புறம் வந்து அந்த கிருத்திக் ரோஷன் ஒருத்தர், அப்புறம் வந்து பிரதவ் சசிகுமார் அப்படின்னு, அப்புறம் சதீஷ் பிரபாஸ் அப்படிங்கிறவர், அந்த 3 பேர் ப்ளஸ் இந்த இவர் மெயின் ஆள், 4 பேரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் அவரை வந்து நடத்தி ஆக்ஷன் போயிருக்காங்க, எங்கெல்லாம் பண்ணீங்க, எங்கே நின்னீங்க, எங்கே வச்சு நீங்கள் அந்த அறுவாளால் வெட்டினீங்க அப்படி இப்படின்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டிருக்காங்க. இவரும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் வந்து, அதாவது முகமது சஜீத் வந்து, எனக்கு டிரான்ஸ்லேட்டர் வேணும், தமிழ், எனக்கு தமிழ் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் டிரான்ஸ்லேட்டர் கேட்டிருக்காரு. அதனால் ஒரு லேடியும் போயிருக்காங்க தமிழ் பேசக்கூடியவங்க. இந்த மாதிரி உண்டு, கோர்ட்டில் வந்து அலோவ் பண்ணுவாங்க, அதாவது தமிழ் டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, மலை டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க, சைனீஸ் இருப்பாங்க, அது மாதிரி மேஜர் லாங்குவேஜுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த லேடி வந்து போயிருக்காங்க. ஸோ அந்த காவல்துறையினர் வந்து இவரை எல்லா இடமும், அங்கெல்லாம் அந்த மெயின் அந்த கடையில் நடந்தது இல்லையா, அந்த காஃபி ஷாப்பில் அந்த இடம், அப்புறம் அந்த 2-3 சந்துகள் இருக்கும் அங்கே பக்கத்தில், இந்த சந்துக்குள்ளெல்லாம் போய் எந்த பக்கம் வழியாக நீங்கள்லாம் நடந்து வந்தீங்க, எப்படி வந்தீங்க, இந்த பிளாட்ஃபார்மில் வந்தீங்களா, ரோட்டில் வந்தீங்க, அப்படி எல்லா விவரமும் கேட்டுப்பாங்க, ப்ரிலிமினரியாக கேட்டு ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த இவங்க 4 பேரையும் வந்து கூப்பிட்டு போய் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி பார்த்திங்கன்னா, இந்த முகமது சஜீத் சலீம் வந்து சில ஆண்டுகள், அதாவது 2021லேன்னு நினைக்கிறேன், ஒரு இன்னொரு கலவரத்தில் மாட்டார். அதாவது பூன்லேன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்து ஒரு திருமணம், அதில் வந்து ஏதோ ஒரு கைகலப்பாயிருக்கு, அதில் வந்து கலவரம் ஆயிருக்கு, கத்தியால் குத்தி இன்னொருத்தருக்கு வந்து காயம் பட்டுருச்சு. அதுக்கு வந்து இவருக்கு 3 வருஷம் சிறையும் ஒரு 6 பிரம்படி தண்டனையும் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து அடுத்த கிரைம் பண்ணியிருக்காரு இவர். ஸோ இந்த மாதிரிலாம் போகிறது நமக்கு ரொம்ப ஒரு கவலையாக இருக்குது, அச்சமாக இருக்குது. ஏன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு கிரைமுக்கு வந்து கொஞ்சம் நார்மல் சென்டென்சிங் தான் இருக்கும், இதே ரிப்பீட் ஆச்சுனாக்க கொஞ்சம் அதிகமாகிடும், கடுமையாகிடும் தண்டனையும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ சிங்கப்பூரில் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நடக்குங்க, அதாவது யாராவது ரவுடி வந்து திடீர்னு நடுறோ
நடுராத்திரியில் வந்து ஒரு பராங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வீச்சரிவாள் மாதிரி அதை கொண்டு வந்து கலாட்டை பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து யாராவது பார்த்துட்டு போலீஸ் கூப்பிடுவாங்க, அப்புறம் போலீஸ் வந்து போலீஸே அட்டாக் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இவங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் துப்பாக்கி எடுத்து நீட்டின உடனே சரண்டர் ஆகிடுவாங்க. சரண்டர் ஆகிறதான் நல்லது அவங்களுக்கு, அதனால் போலீஸை வந்து அவங்க எதிர்கொள்ள முடியாது சிங்கிள் ஆளாக. ஏன்னா போலீஸ்கிட்ட வந்து துப்பாக்கி இருக்குது, அப்புறம் டேசர் இருக்குது, அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதனால் ரொம்ப நேரம் இவங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அந்த மாதிரி சரண்டர் ஆகிறது தான் நல்லது இவங்களுக்கு. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு இன்னுமே கோர்ட்லாம் கேஸெல்லாம் ஃபைல் பண்ணி சார்ஜ் ஷீட்லாம் போட்டு இந்த ரெகுலராக அந்த கோர்ட் ஹியரிங் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜட்ஜ்மெண்ட் வரும். மேபி இட் மே டேக் எ ஃபியூ இயர்ஸ் ஆல்சோ ஆர் சம் மந்த்ஸ் ஆல்சோ, வி கான்ட் சே. ஸோ அது எப்படி வருதுன்னு தான் பார்க்கணும். ஏன்னா இவங்க பண்ண, அதாவது குறிப்பாக இவர் பண்ண இந்த மெயின் ஆள் பண்ண குற்றம் வந்து செகண்ட் டைம் வேறு பண்ணியிருக்காரு, அதுதான் நமக்கு இன்னும் கவலையாக இருக்குது. அதனால் ஒரு லீனியன்ஸ் காட்ட மாட்டாங்க. ஃபஸ்ட் டைமாக இருந்தால் ஏதோ ஒரு சின்ன வயசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது காட்டலாம், அது கூட எனக்கு கன்ஃபார்ம்டு கிடையாது, தே கேன் கன்சிடர். பட் இது ரிப்பீட் அஃபென்ஸ்னால் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் எப்போவுமே இவரை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார், உயரமாக இருக்கார், நல்ல பில்டு, பாடி பில்டு எல்லாமே நல்லா இருக்குது இவருக்கு. தன்னுடைய எனர்ஜியை வந்து அவர் பாசிட்டிவாக செலவழிச்சிருந்தார்னா எல்லாருக்குமே நல்லதாயிருக்கும், நாட்டுக்கும் நல்லதாயிருக்கும், சமுதாயத்துக்கும் நல்லதாயிருக்கும், அவருக்கும் நல்லதாக முடிஞ்சிருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கிரிமினல் வேலை போயிட்டார், அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு வருந்தத்தக்கது, பரிதாபமானது. அது அவருடைய நிலைமை எப்படின்னு தெரில நமக்கு. அதனால் இந்த க்ரைம் டசன் பே அப்படிங்கிறது வந்து எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கணும். இட் மேபி கொஞ்சம் அந்த சின்ன வயசு அந்த இள ரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அப்போ கொஞ்சம் ஹீரோயிசமாக பண்ணலாம், ஹீரோயிக்காக பண்ணலாம், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பண்ணலாம். ஆனால் போலீஸ்னு ஒன்று இருக்குது, காவல்னு ஒன்று இருக்குது, லாயர்னு இருக்குது, ஜட்ஜு இருக்குது, கோர்ட் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. அதனால் அத்து மீறிடக்கூடாது. மீறினா அப்புறம் கோர்ட் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குதோ அதை எதிர்கொள்ள வேண்டியதான். ஸோ நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.